இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சார், வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்யலக்ஷ்மி சீரியலில் நமக்கு தெளிவாக தெரியுது இந்த கதையில் வந்து இப்போதைக்கு அடுத்து எடுத்து போகிறதுக்கு எந்த விஷயமும் இல்லாதனால வந்து அரைத்த மாவு அப்படிங்கிற விஷயத்த வந்து அரைச்சிட்டே இருக்காங்க. அந்த மாவு திருப்பி திருப்பி அரைச்சி 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 வந்து பார்த்தா தண்ணியாக ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிலமை. அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து திருப்பி கிச்சனுக்கு கொண்டாங்க. கிச்சனில் வந்து இப்போ வந்து ராதிகா சமைக்க வராங்க. ராதிகா சமைக்க வரும்போது வெளியே ஜாலியாக வந்து பேசுகிறாங்களா ஈஸ்வரி. அது மாதிரி ஒரு காமெடி சீன் வேற வச்சாங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாக்யா கிட்ட மட்டும் சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டு போகிற லீவ் போடுறதுக்கு ஏன் கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி. அவங்க எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நீங்களே இந்த வீட்டில் பாரமாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனாலும் வந்து வயசில் பெரியவங்க அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து அமைதியாக செல்வியும் இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ராதிகா சமைக்க வர சார் உன் சிக்கன் குழம்பு சூப்பர் பாக்கி அதுதான் கோபிக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாசத்தை கேட்டே அவன் நிறைய சாப்பிடுவான் இப்பயும் தான் இருக்கானே அப்படிங்கும் போது நானும் தான் நல்லா சமைக்கிறேன் அப்படின்னு ராதிகா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக கோபி அங்கே வந்துடுறாரு. அவருக்கு வாசம் கூட வந்து ராதிகா வைக்கிற வாசமே தெரியாதான். அதான் அவர் என்ன சொல்றாரு, நீ தான் வச்சியா ராதிகா சூப்பர் வாசம் அப்படியே கூட்டி எடுத்துட்டு வந்துருச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கட்டையை விட்டு எரிஞ்சிடறாங்க ராதிகா. அதை வந்து பாக்கியா சமைச்சேன்னு தெரிஞ்சவங்க ஒரு அலறி அடிச்சு ஓடிடுறாரு. சரி அவனுக்கு ஒரு நிம்மதியே இல்லை வாழ்க்கையில், நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, அவனே தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு புடம்பிக்கிட்டே இருக்காங்க இவங்க. அந்த சமயத்தில் உடனே வந்து ராதிகா வேணுனே என்ன பண்ணுறாங்கன்னா பாக்கியாட்ட பேசுகிறாங்க. பாக்கியாட்ட வந்து என்ன நீங்கள் தான் வேணுனே பண்ணுறீங்களா, அப்போ டீ போட்டு கொடுத்து காஃபி போட்டு கொடுத்தீங்க இப்போ அவருக்கு பிடிக்கணும் குழம்பு வைக்கிறீங்களா அப்படின்னு. என்னவா குழம்பு நான் வச்சது குத்தமாமா, இதற்காக வந்து சிக்கன் குழம்பு எங்கள் வீட்டில் நாங்கள் வைக்கக்கூடாதாமா அப்படின்னு நினச்சேன். பாக்கியா உங்களுக்கு தான் உங்களை நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்குது, உங்கள் புருஷன் எதுக்கு நான் வைக்கிறத பற்றிலாம் கவலைப்பட போகிறாரு, உங்கள் வாழ்க்கை என்னது வெறும் சிக்கன் குழம்பு காஃபிலே மாறுற அளவுக்கு தான் வாழ்க்கை இருக்கா, எனக்கு அவர் தேவையில்லை, எனக்கு போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது, நான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது, அதனால் தேவையில்லாமல் இவரை பற்றி யோசிக்க கூட எனக்கு டைம் இல்லை, உங்கள் புருஷன் தான் தேவையில்லாமல் என்னை பற்றி யோசிச்சு அடுத்தவங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு, அதை நீங்கள் தான் பார்த்து கண்டிக்கணும் அப்படின்ட்டாங்க. இதில் மேலே எப்பயும் போல உடனே வந்து காமெடி மியூசிக் போட்டாலே தெரியும் நமக்கு கோபியை நல்லவராகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ கோபி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே தெரிய உடனே அங்கிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அங்கே வந்து ராதிகா வந்து என்ன நினச்சிட்டு நான் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா, நான் ஒழுங்காக வந்து சாப்பாடே கொடுக்குறது இல்லையா, எதுக்கு இப்படி சாப்பாட்டுக்கெல்லாம் போய் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கிள்ளிலாம் விடுறாங்க. ஐயோ அப்படி இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன் தெரியாமல் சொல்லிட்டேன் அவர் பேசுகிறதோட நீங்கள் எபிசோடு முடியுது. ஸோ திருப்பி அதே தான் நடக்குதுங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்கியலக்ஷ்மி